சீதை
கிருபாசித்தன் ஒரு யாகம் செய்து அது முற்று பெற்று விட்டால் அவனை யாராலும் யாராலும் வெல்லப்பட கூடாது என்று இந்திரஜித்தன் யோசித்து இப்படிப்பட்ட நாடகத்தை கையாண்டான். சரி, அநேகமாக நிகம்பலையில் தான் அந்த யாகம் நடைபெறும். ஆமா, உடனே சென்றால் யாகத்தை தடுத்து விடலாம். சரி தம்பி, போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த நேரத்தில் அது உத்தரவு கொடுங்கள். சாம்பலாக்கி விடுகின்றது. திருமாவில் போகும் முன் ஆசிரியத்தால் இணையிலே நிறுத்திவிடு. அவசர ஆசிரியர்களை விடுத்து உலகத்தை அழகழுக்கி விடாது. போ தொலைத்து பெற்றோடு வா. ஹாய் புகழாகி கண்டன் பகதென்னை ஒழிப்பாய். ஹாய் பிரபுருடே அமரனே போட்டி போட்டி வான்மன தேவன போற்றி வருடனே போற்றி போற்றி ஊடது உருகு மக்கள் பயனற்று போய்விட்டது தந்தையே, 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 உங்கள் மீது இருக்கும் பாசத்தால் தெரிவிக்கிறேன். அப்பா, தயவு செய்து சீதையை விட்டுவிட்டால் பிழைக்கலாம் தந்தையே. என்னை மதிக்க வேண்டும் தந்தையே. கேவலம் மாநில பிறவிகளுக்கு பயந்து சீதையை விட்டுவிட்டார். என் எதிரிகள் என்னை ஏளனம் புரியும். என்னை கண்டு அஞ்சு நடுங்குபவர்கள் என்னை அழிக்க வளவா ஒன்று கூடுவார்கள். மகன் இந்திரஜித்தா, மரணத்தை கண்டாடி அஞ்சுகிறாய். இந்திரஜித்தா சொல்லடா. உங்கள் தருமையா இல்ல தருமமா? அதனால் அவர் எடுத்தார். அதனால
கூட்டா வரணும் ஆன்மை இருந்தா வந்து சேரு இல்லையா நீ மூடி ஓடு அதெல்லாம் போகட்டும் சொர்க்கம் பாருங்க போறங்க